ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை ஒருவன் கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட்டில் நடுவர்கள் செய்யும் தவறு சமீப காலமாகவே அதிகரித்து வந்துகிட்டே இருக்கு. அதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக தற்போது ஐசிசியோட தலைமை குழு ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கிரிக்கெட்ல சமீப காலமா ஐபிஎல் போன்ற உள்ளூர் போட்டிகளா இருந்தாலும் சரி, உலகக்கோப்பை போன்ற சர்வதேச போட்டிகளா இருந்தாலும் சரி, நடுவர்களோட தவறு சமீப காலமாகவே ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால விளையாடும் விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே தங்களுடைய அதிருப்தியை அடிக்கடி வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்காங்க. இருந்தாலும் ஐசிசி இதற்காக எந்த ஒரு முடிவுமே மேற்கொள்ளாம இருந்தாங்க. தற்போது சமீபத்துல பாத்தீங்கன்னா ஐசிசி இதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமா ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வர போறாங்க. அது என்ன அப்படின்னா, பந்து வீச்சாளர் ஒருவர் பந்து வீசி முடித்தவுடன் அந்த பந்து நோபாலா அப்படின்னு மூன்றாம் கால நடுவர் நேரடியாக பார்க்க முடியும். களத்தில் உள்ள நடுவர்கள் அதிகமான நேரங்களில் இந்த நோபாலே கவனிக்க தவறுவதன் காரணத்தால போட்டிகளின் முடிவே மாறும் நிலை ஏற்படுகிறது. அதன் காரணத்தாலதான் தற்போது ஐசிசி இந்த முடிவை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அடுத்த 6 மாதத்திற்கு நடக்கும் ஒரு நாள் போட்டிகளில் மட்டும் இந்த விதிமுறையை கொண்டு வர போறாங்க. அதன்படி ஒரு பவுலர் ஓடி வந்து தன்னுடைய முன்னங்காலை கிரீஸில் வைத்து வீசியவுடன் அது தொடர்பான புகைப்படம் உடனடியாக மூன்றாம் கால நடுவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த மூன்றாம் கால நடுவர் அந்த புகைப்படத்தை பார்த்து விட்டு அதில் நோபாலாக இருந்தால் உடனடியாக கள நடுவருக்கு அவங்க தகவலை அனுப்பி நோபால் கொடுக்க சொல்லலாம். இதுதான் வந்து ஐசிசியோட இந்த புதிய விதிமுறை. இதன் மூலமா நோபாலில் விக்கெட் விழுந்தால் அதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இதன் மூலமா கிரிக்கெட்டில் அதிகமான தவறுகள் நடப்பதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஐசிசி இந்த விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இது கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.